Hi friends, welcome to my channel. இப்ப நம்ம பார்க்க போறது கம்பங்கூழ். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் கம்பு கொரண்டை நான் சேர்த்திருக்கேன். இது கூட 5 டம்ளர் தண்ணி ஊத்தி கலந்து வெச்சுக்கோங்க. இது கலந்துக்கிட்டு நம்ம அடுப்ப பத்த வெச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 3-4 நிமிஷத்திலேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே கலந்துக்கிட்டே இருங்க. கம்பு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. கம்பில் ஏகப்பட்ட விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின், புரோட்டீன், அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை பாருங்க, கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இது ஒரு 4 நிமிஷத்தில் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படியே கலந்துக்கிட்டே இருங்க. சீக்கிரமாகவே இது கெட்டி ஆகிடும். நல்லா கொதிக்குது பாருங்க. இது கொதிக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா திக்கு கன்சிஸ்டன்ஸை பார்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா திக்கான உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது இந்தளவு திக்கான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு இது அப்படியே விட்டுருங்க. சூடு ஆறட்டும். இது ஆறின உடனே நல்லா கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் 3-4 கரண்டி கம்பு போட்டுக்கலாம். இதோ இவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இது முதல் நாள் நைட்டு செஞ்சு தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் குடிச்சிங்கன்னா இன்னும் அந்த சத்துக்கள் அப்படியே நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் பிரமாதமாக இருக்கும். தயிர் அல்லது மோர் ஊற்றி கலந்து வச்சிடலாம். கம்புக்கூழ் நைட்டு வச்சு குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சியும் குடிக்கலாம். காலையில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு பசங்களுக்கு ஒரு 12 மணி போலையும் கொடுக்கலாம். இது ஒரு 2 டம்ளர் குடித்தோம்னா நம்ம வயிறு ஃபுல் ஆகிடுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இல்லாமல் இதை மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம். இதுவும் நம்ம கம்பங்கூழ் ரெடிங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.